அதானே பார்த்தேன் பட்டிக்காடு சவுண்ட் டவுன்ல வந்திருக்கேன் நீ எப்போ வந்தாச்சே ஏன்டா வரதாண்ட ஒரு கார் எழுதிருக்க கூடாது நான் வந்து ஸ்டேஷன்ல வரவேத்திருப்பனே நான் புறப்பட்டதே உங்க மாமா கிட்ட சண்டை போட்டுட்டாண்டா சண்டை போட்டுட்டா अच्छा ना दाले எனக்கு தெரியும் நான் எப்படா தொலைவே நான் பார்த்தேன்னுதான் ஏட்ட ஐடி பலமா விழுந்துச்சா போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கோம் நீ சொல்ல இல்லனா இங்க புக் பண்ணி அவன கொண்டாந்துறேன் ரெண்டா சிங்காரம் பணத்துக்கு என்னடா வழி பண்ணல நேத்து அனுப்பிச்சதமே அனுப்பிட்டியா நீ நல்லா இருக்கடா வந்து சேரலையா கார்டு கார்டா ஆமாட்ட பணத்த பத்தி கவலைப்படாத நான் சின்னச்சி உடம்பை எழுச்சி வெச்சுக்காத அப்படின்னு கார்டு எழுதிங்கனே வரலியா ஏண்டா அந்த கடங்காரன் வந்து என் வீட்டு வாசப்படியே மானத்தை கெடுக்கறான் இட் கேட் கடங்காரன் வீட்லயே இருக்க கேக்குறதாவது சட்டம் தெரியாத பையன் போட்டுக்குள்ள போயிருக்கணும் அந்த பையன் கரெக்ட் ரெண்டா சிங்காரம் உங்க மாமா பணத்தை வாங்காம வராதேன்னு சொல்லிட்டாரு நான் அங்க இருந்து கோவமா புறட்டு வந்துட்டேன் ஏன் தழுவுறே எத்தனையோ பேரை தாங்குது இந்த பட்டணம் உன் வெயிட்ட மட்டும் தாங்காதா மாஸ்டர் நாய்க்கு எத்தனை சேர்ரா கறி வாங்குறேன் ரெண்டு சேர் வாங்குறேன் மாஸ்டர் இன்னொரு சேர் சேர்த்து வாங்கடா ஆல் ரைட் போது மாத்த நல்லா சாப்பிட்டுக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு தூங்கு நாய் கணக்குல எழுது அமுதா அத்தைய அழைச்சுக்கிட்டு போய் குளிப்பாட்டு நீ பேசுறது நல்லா இல்லடா பணத்தை குடுத்துறா நீ நல்லா இருப்ப பணம் பணம் சாவர இன்னைக்கு செத்தா நாளைக்கு ரெண்டாவது நாள் நீங்க என்ன மாஸ்டர் இதுதானே காலையில சேட்டுக்கிட்ட சொன்னீங்க வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணி புதுசா சொல்லுங்களேன் தள்ளிக்கிட்டு போ மாஸ்டர் என்ன மாஸ்டர் புதுசா ஒரு வாடகை அடிக்குது அவங்கதான் அன்னார்களே பெற்றவங்க அம்மா இவங்க ஆட்டம் தான் நம்ம ஷோ போட்டுகளை நடக்குது இப்பல்ல தெரியுது பணம் பாழாகிற வழி ஆமா இவ அண்ணா ஏண்டா வந்து பாப்பா இந்தம்மா சிங்காரம் என்ன இந்த அம்மா பேச்சே ஒரு தினசா இருக்க மேல போவாதே இது நம்ம அத்தை அதுக்காக ஏண்டா இந்த பொம்பளை சத்தம் எங்க கேட்ட மாதிரி இருக்குதே எங்க உன் மாத்த கட்டிடு தொடாத பவுடர் கையோட வந்துரும் அடி பாரி நீதானா மதுரை அந்தி கடை போட்டதுல போட்டு கடை வச்சிருந்த சுப்பம்மா உனக்கு இந்த மகா வந்தா ஐயா அசிங்கம் அசிங்கம் ஸ்டார் சரித்திரத்தை கிளறாதே இந்த சிங்காரம் அவளை மரியாதையா பேச சொல்லி இதெல்லாம் நல்லா இல்ல ஏய் நான் ஏன் மரியாதையா இருக்கணும் இங்க ஸ்லோ கட்டக ஏன் படத்துல எங்க நடக்குது என்னமா ஆட்டம் காமிக்கிற ஆட்டம் போதும் போதும் நிறுத்தடி பொல்ல பணம் கொடுத்துட்ட நீ கொடுத்த பணம் என் மகளோட ஒரு ஆட்டத்துக்கு கட்டாது சும்மா நிறுத்தடி அமுதா எடுத்தாரு இவ்வளவு உடனே பாத்துக்குவோம் அதெல்லாம் இங்க வச்சுட்டா நீ வேற இடம் பாரு நீ வேற இடம் பாரு நீ அம்மா கிட்ட நடக்காது அது இந்த பாத்துல செஞ்சு என்ன குடிக்க நீங்க இந்த மருந்து குடிக்கிற வரைக்கும் நான் உண்ணாவிரதா இருக்க போறேன் வயசுக்கு மேல எனக்கு கை கால் வழங்கும் நினைச்சுக்கிட்டு இருக்காத்த நாம ஏன் கெடுப்பாடு முட்டை முட்டை பஞ்சமே ஆயினும் பாரம் அவனுக்கு நான் போய் மருந்து வாங்கிட்டு வர வரைக்கும் உங்க அப்பா ஜாகிரதை பாத்துங்க ஐயோ இவனை யார்கிட்ட விட்டுட்டு போற அழுதே பொண்ணு விடுவானே வயிற்றுலிங்க மூக்குனார அழுங்க அழுங்க கூப்பிடுவாரு எங்க அமுதா அம்மாவும் அவங்க அண்ணன் அந்த சவடால்கார சிங்கப்புறானோ வேற பேர் சொல்லி கூப்பிடுவாங்க மணிக உங்க தம்பியா என்னங்க இது அநியாயம் என்ன உங்க தம்பி கிட்ட நீங்க போறது இல்லையா அதுக்கெல்லாம் குடுத்து வைக்கணும்ப்பா குடுத்து வைக்கணும்
ஏதோ இவங்க காலத்திலேயாவது ஒத்துமையா இருந்தா சரிதான். ஆமா மணியும் அமுதாவும் சௌக்கியமா இருக்காங்களா? ஏதோ இருக்காருங்க. ஏன் சாமி கண்ணு அப்படி சொல்ற? அதை என்ன கேக்குறீங்க? அந்த சிங்கப்பூர் அங்கையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறாருங்க. அப்பவே நினைச்சேன். சாமி கண்ணு என்ன இங்க பார்த்ததா மணி கிட்ட சொல்லிடாத. நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சா அவன் ரொம்ப வேதனைப்படுவான்ப்பா. இல்லண்ணா அண்ணா அவனை கொஞ்சம் கூடுண்ண. ராஜா பட்டத்துக்கு நொண்டி நொண்டிங்காதடா, இத சரிப்படுத்துறதுக்கு தான் பட்டணத்துக்கு வந்திருக்கேன். இவங்க வீட்டுல தான் தங்கி இருக்கேன். ஆமா கபூர் மாஸ்டர், என்னமோ சதி நடக்குது. இல்லனா அந்த பையன் இங்க வர மாட்டான். ம், என்னடா டேய் கைய சொஸ்தப்படுத்தவா நீங்க வந்தே? ஆமாடா. ஆமா யா கொண்டேது நல்லா ஏசி ஏசன்றா ஏசன் உன் குழந்தையா? ஆமா மூஞ்ச பாரு, மூணு குரங்கு மாதிரி இருக்கு. தூக்குடா அந்த குழந்தையே, தூக்குடா அந்த குழந்தையே டேய். யா சிஸ்டர், குழந்தை உட்கார்ற வண்டியில குழந்தை உட்காரத்துக்கு யோகிதான் தெரியுண்டா எனக்கு? எங்க பெரிய மாலை ஏமாத்தி 25,000 ரூபாய் அடிச்சுக்கிட்டு வந்து இங்க ஷோ காட்டுறது இல்லாம என் தம்பியும் இல்ல நீ கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு இருக்க. சிங்கப்பூரா இப்பதான் இதெல்லாம் டாக்டர் கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கேன். இது சரியாகட்டும். முதல் திறப்பு உழா உனக்கு தாண்டா. கை சரியாகும். இப்படி நம்மள வாட்ச் பண்றான். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே, நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே, நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? மனம் விளங்க வந்தாள் அன்னையடா, காதலிலும் பெருமை இல்லை, கண்களுக்கும் இன்பம் இல்லை, கடமையில் ஈன்றெடுத்தாள் உன்னையடா. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? மனதில் வளர்த்தவளாய் கண்மலர்ந்த பெண்மயிலை நான் அடைந்தேன்,
நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனே நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனே ஆராரோ ஆரோ